ஃப்ரைட் டிஷ் தக்காளி தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு அஞ்சு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் இது ஒரு மிக்ஸி ஜார்ல அடிச்சு தண்ணி எதுவும் சேக்காம அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க கட்டி எதுவும் இருக்க கூடாது இப்போ இத பண்ண ஆரம்பிச்சிரலாம் இது பண்றதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லா இருக்கும் சோ கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சேர்த்துக்கோங்க ना और नाल टेबल स्पून पोल नल सेतर एन सूडान कुछमा कड़गु कड़ग वेड़ों पत्पोल वंदयम रे वरमि किल वचर अड्ड पड़ी के वरमि रोम करिए विटादीटा एणल वंदमें वंगयम पू सेवंगा स्टेज और चिन्हता नाल वंगयम नालू चिन्ना वेंगाय सेत्तुकोंगे नालू पल पूंड सेत्तुकोंगे ना वो इनकी वंगय पूंड सेकाम पड़े इन स्टेज नम्ब एचरकोल तकाली अरे वे आड पड़ा तेरी सो स्लो पड़े मेव से इतकूड़े कुछ मंजल तूल कोंजमायम आड पड़े இதுகூடவே தேவையான அளவு மிளகாய் தூள் நான் வந்து இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நம்ம உப்பு எதுவும் சேர்க்கவேண்டாம் ஏன்னா இது எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்ல வத்தி கெட்டியான பேஸ்ட் மாதிரி வரும் தொக்கு ஸ்டேஜ்க்கு வரும் சோ நம்ம அப்ப உப்பு சேர்த்துட்டோம்னா சரியா இருக்கும் ஏன்னா இப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப ಜಾஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்க உப்பு சேர்த்துட்டீங்க அப்படினா கரிக்க ஆரம்பிச்சிரும் சோ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 10ல இருந்து 15 நிமிஷம் போல இது ஆகும் இறங்கிறதுக்கு நல்ல கெட்டியே வரிறதுக்கு சோ நல்ல கொதிக்கட்டும் அது வரைக்கும் இத வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க இல்லனா அங்கங்க கொஞ்சம் தெரிக்க ஆரம்பிக்கும் இதுக்கு வந்து நல்ல எண்ணெயும் கல்லு உப்பு தான் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பிரசர்வேட்டிவ் பூண்டு வெங்காயம் சேர்த்துட்டாலும் கெட்டு போகாது நான் எனக்கு பிடிக்காதங்கிறதுனால நான் சேக்கல நீங்க வந்து வரமிளகாய் தாளிப்பீங்க இல்லையா அப்பவே ஒரு நாலு பல் பூண்டு நாலு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டீங்கனா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இப்போ இது ஒரு 15 நிமிஷம் கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்ல வெச்சு கொதிக்க வச்சிரலாம் இப்போ சரியா 15 நிமிஷம் போல இருக்கு நல்லா தண்ணி எல்லாம் வத்தி சூப்பரா பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட் பார்த்துட்டு வேணுங்கற அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கல்லுப்பு சேர்க்கிறதுனால உங்களுக்கு வந்து கரிஞ்சிர கூடாது எவ்வளவு டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட சுவையான தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாக்கறதுக்கே கலர் அவ்வளவு சூப்பரா இருக்கு கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இது ரெண்டுல இருந்து மூணு நாள் நல்லா ஃப்ரிட்ஜ்ல வெச்சு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா சிக்கு மாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பை